அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். பாருங்க, இப்போ குழந்தைகளுக்கான எபிசோட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 20 இயர்ஸ்ல என்ன நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ 20 இயர்ஸ்க்கு மேல இருக்கிற குழந்தைகளுக்கு நீங்க என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கப்புறம் அவங்க கிட்டத்தட்ட ஒரு மரம், ஒரு ஆழ மரமாக வளர்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை நம்ம சொல்லி கொடுக்கும்பொழுது அவங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மனிதராக நிச்சயமாக மாறிடுவாங்க. ஸோ நம்ம கர்மத்தினுடைய ஃபிலாசபி நம்ம சொல்லி கொடுத்தோம். இப்போது இதுதான்ப்பா உன்னுடைய பங்கு. நீ இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மரமாக கிட்டத்தட்ட நீ அற்புதமாக வளர்ந்துட்ட. உன்னுடைய விழுதுகள்லாம் கூட ரொம்ப அற்புதமாக ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்கு. ஸோ கீழே வந்து வேர்களும் இருக்குது, உன்னுடைய விழுதுகளும் வேர் போல் வளர்ந்துட்டுருக்கு. இந்த சமுதாயத்தில் ஒரு ஆழமரம் போல் நீ வாழணும், நீ ஒரு ஆழமரம் போல் நீ உருவாகணும். ஸோ எப்படி நம்ம இருக்கணும் அப்படின்னா, தனக்குத்தானே நம்ம துணை செய்து கொண்டு, தனக்குத்தானே நம்ம உதவி செய்து கொண்டு, பிறருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதராக எப்படி ஒரு மரம் வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதாக வாழுதோ, ஒரு நிழல் கொடுக்குதோ, காற்று கொடுக்குது, கனி கொடுக்குது, பல பறவைகள் வாழ்வதற்கான ஒரு சரணாலயமாக ஒரு இடம் கொடுத்து, நம்மளுக்கு அவ்வளோ விஷயங்களை அதை செய்கிறது போல் நீனும் இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல மரம் போல், ஒரு ஆழ மரம் போல் நீ செழிப்பாக வாழ வேண்டும். பிறர் உனக்கும் நன்மை செய்து கொண்டு, பிறருக்கும் நன்மை செய்து கொண்டு, ஒரு சிறந்த மனிதராக நீ வாழணும்ப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லி நீங்கள் முடிச்சிட்டிங்கனாலே போதும், அந்த குழந்தை ஒரு ஆழ மரம் போல் நிச்சயமாக அற்புதமான ஒரு மனிதராக இந்த உலகத்தில் வாழ்வாங்க. உங்களுக்கான பேரையும் புகழையும் அவங்க, உங்களுக்கான பேர் புகழை அவங்க வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய செயல்கள் வந்து, ஓ இன்னாரோட பையனா, அப்பா இப்படி ஒரு நல்ல பையன், இப்படி ஒரு சேவை செய்கிறார், இப்படி ஒரு நல்லது செய்கிறார் அப்படின்னு, இப்படி ஒரு மரியாதை செய்கிறாரு அப்படின்னு, உங்களுடைய பேரையும் புகழையும் அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குழந்தைகளாகவும் அவங்க மாறிடுவாங்க. கூட கூடவே வெற்றினா என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் சொல்லி கொடுங்க. வெற்றினா வீடு, வாசல், கார், பங்களா, காசு, பணம், இது மட்டுமல்ல வெற்றி. உன்னுடைய பலகீனங்களை வெற்றி கொள்வது தான், உன்னுடைய பலகீனத்திலேருந்து நீ விடுதலை பெறுவதுதான் உண்மையான வெற்றி அப்படிங்கிறத சொல்லுங்க. உன்ட்டு கோபம் இருக்கலாம், எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், அகங்காரம் இருக்கலாம், இந்த உணர்வுகள், இந்த உணர்ச்சி நிலையிலேருந்து உணர்வு நிலைக்கு வருவது தான் வெற்றி அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லி கொடுங்க. உன்னுடைய பலகீனத்திலேருந்து நீ வெற்றி அடைவது தான் உண்மையான வெற்றின்றதையும் நீங்கள் சொல்லி கொடுக்கும் பொழுது இந்த குழந்தைகள் ஒரு வெற்றி நிறைந்த ஒரு மனிதராக நிச்சயமாக இந்த உலகில் வளம் வருவார்கள். நன்றி, வணக்கம்.